வாங்க மா. என்னப்பா சாமி உட்கார்ந்துட்டு தூங்குறாரு? சாமி நிஷ்டையில் இருக்காரு. என்னப்பா என்னமோ நிஷ்டையில் இருக்காருன்னு சொன்ன குரட்ட சத்தம் வருது. இப்படி சத்தம் வந்தா சாமியோட நிஷ்ட கலிய போதுன்னு அர்த்தம். ஓங்காளி மாங்காளி பூங்காளி ஜெகலேந்தேஸ்வரி ஜக்கம்மா, பயங்கரி அலங்கிரி ஜலங்கிரி, ஓம் கிரீம் கிளீம் ஜக்கம்மா, ஓம் கிரீம் கிளீம் ஜக்கம்மா, ஓம் கிரீம் கிளீம் கிரீம் ஜக்கம்மா. என்னப்பா சாமி எதேதோ சொல்லுது? கொஞ்சம் பொறுமையா இருங்க, சாமி கிட்ட நான் பேசுறேன். சுவாமி, என்ன விஷயம்? இந்த மகராசி உங்க உதவியை நாடி வந்திருக்காங்க. ஜக்கம்மா, என்ன வேண்டும்? இனிமே ஸ்டேட் டீலிங் தான், நீங்களே பேசிக்கங்க. சாமி, என் பையன் உன் பேச்சை கேட்காமல் தருதலையாக நடந்து கொள்கிறான். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல சாமி. பிறகு? என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். தவறு இல்லையே. ஆனா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இரண்டாவது கல்யாணமா? மூணாவது கல்யாணம். ஆனா அந்த அபிதா சாமி முதல் பொண்டாட்டி. என்ன குழப்புகிறாய்? நான் குழப்பல சாமி, நான் வந்து உங்களை பார்த்த பயத்துல நான் அப்படியே உளறிட்டேன். நான் இப்ப தெளிவா சொல்றேன் சாமி, அபின்னு ஒருத்தி, அவளைதான் முதல்ல என் பையனை கட்டி வச்சோம். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம், பிரிஞ்சிட்டாங்க. எப்படி பிரிந்தார்கள்? அது ஒரு பெரிய கதை சாமி. அந்த கதையை சீரியல் எடுத்தீங்கன்னா 1000 எபிசோடு பத்தாது. இப்போ அந்த அபி என் பையன் கூட திரும்பவும் சேர்ந்து வாழணும். அவளை என் வீட்டுக்கு உங்களால வரவழைக்க முடியுமா? என்னால் முடியாது. ஆனால் ஆங்காரி பூங்காளி ஜலங்கிரி மாகாளி ஜக்கம்மா அவ செய்வா. ஐயோ, அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? அவங்கள எங்க போய் பார்க்கணும் சாமி? எனக்குள் இருக்கின்றார்கள். இப்பொழுது உனக்கு என்ன நடக்க வேண்டும் சொல். எனக்கு கூட நடக்க வேண்டாம் சாமி. அந்த அபிதான் நடந்து எங்க வீட்டுக்கு வரணும், என் பையன் கூட சேர்ந்து வாழறேன்னு சொல்லணும். சொல்லுவார். அதற்கு நீ ஜக்கம்மாவிற்கு என்ன செய்வாய்? நீங்க என்ன வேணா சொல்லுங்க சாமி, செய்யறேன். 5001 ரூபாய் தச்சனை வைக்கிறேன்னு சொல்லுங்க. ஐயோ, ரொம்ப ஜாஸ்திப்பா, ரொம்ப காஸ்ட்லி சாமி. ஜக்கம்மா கிட்ட பேரம் பேசினா பிடிக்காது, அப்புறம் நீங்க நினைச்சு வந்த காரியம் புட்டுக்கும். ஐயோ வேண்டாம் சாமி, 5000 ரூபாய் தானே, கொடுத்துறேன். இதை பாருங்க சாமி, இப்ப பாதி காசு தரேன், நினைச்சது நல்லபடியா நடந்துச்சுன்னா மீதிய தரேன், வச்சுக்கங்க. அவ்வளவுதான். அம்மா, மந்திரம் கால் மதி முக்கால் என்பார்கள் மதி உள்ளவர்கள். முழுக்க மந்திரம் மட்டுமே, எதிலும் பலிப்பதில்லை. ஐயோ, அட என்ன சாமி, நீங்க பணத்தை வச்சதுக்கு அப்புறமா சொல்றீங்க? பொறுமை பொறுமை. நான் உங்கள் காரியம் நடக்காது என்று சொல்லவில்லை. அதை நான் எப்படி நடத்தப் போகிறேன் என்று விளக்க முயற்சிக்கிறேன். ஒரு நிமிடம். ஓம் கிரீம் சூழி நீலி மாலி சாமுண்டீஸ்வரி, ஓம் கிரீம் கிரீம் சண்டி முண்டி சாமுண்டீஸ்வரி, ஓம் கிரீம் சூழி மாலி ஜக்கம்மா. இதில் இருக்கும் மையை உன் மகனுடன் சேர வேண்டிய பெண் சாப்பிடுவதில் இதிலாவது கலந்து கொடு. கொடுத்த சாமி. அடுத்த 7 நாட்களுக்குள் அவள் உன் வீடு தேடி வருவாள். நன்றி உள்ள நாயை போல
உன் காலையே சுத்தி கிடப்பாள். இதெல்லாம் நடக்குமா சாமி? நம்பிக்கை இல்லையா? இது வெறும் மந்திர சக்தி மட்டுமல்ல, விஞ்ஞானமும் கலந்தது. இந்த மையை உன் விரலில் எடுத்து அவள் சாப்பிடும் பொருளில் கலக்கும் போது உன் மனதில் இருக்கும் விருப்பங்களும் அதில் கலக்கின்றன. தெளிப்பதி என்றொரு விஞ்ஞான முறை, அதை பற்றி உனக்கு தெரியுமா? தெரியா சாமி. பரவாயில்லை. அந்த தெளிப்பதி முறைப்படி நீ எங்கிருந்தாலும் உன் எண்ணத்தால் அவளை உன்பக்கம் இழுத்து உன் அடிமை மாதிரி வேலை வாங்கலாம். அந்த சூழலைத்தான் என் மந்திரம் உருவாக்கி தருகிறது. இந்த மை என் மந்திரத்தின் திட வடிவம். இதை அவளுக்கு கலந்து கொடு, கண்டிப்பாக அவள் உன் வீடு தேடி வருவாள். ஐயோ சரி சாமி, சரி சாமி, நீங்க என்னெல்லாமோ சொல்றீங்க சாமி. நான் எத்தனையோ சாமியாரை பார்த்திருக்கேன், அவங்க எல்லாம் இப்படி சொன்னதே இல்ல. நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. ஆனா நான் உங்களை நம்புறேன் சாமி, கொடுங்க. ஓம் காளி பத்ரகாளி. மையை கலந்ததும் சாமி வெற்றிலையை உன் தலையை சுற்றி வெளியே எரிந்து விட வேண்டும். எரிஞ்சிடுற சாமி. சென்று வா, எல்லாம் நல்லபடியாகவே முடியும். ரொம்ப சந்தோஷம் சாமி, வரேன் சாமி. ஓம் கிரீம் கிரீம் சாமுண்டீஸ்வரி. வரேன் சாமி. ஓம் கிரீம் சாமுண்டீஸ்வரி. ஆனந்தி நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு வெள்ளி. இன்னத்துக்கு நீ ஆனந்தி நினைச்சு பயந்து கிடக்குற? அவ எப்பவும் பத்திரிக்கை பத்திரிக்கைன்னு ஆம்பளை புள்ள மாதிரி ஓடி ஆடி வேலை செஞ்சுன்னு கிடந்தா, இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமும் விவரம் புரியாம பழைய மாதிரியே கிடக்குறா. இதெல்லாம் போக போக புரிஞ்சு பாக்கறப்பகம். அவ புரிஞ்சுக்குவா, ஆனா மாப்பிள அவர் இப்படி எல்லாம் நடந்து நான் பார்த்ததே இல்லை. ஐய அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்லைன்னு சொல்லாத வள்ளி, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். புருஷம் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் இருந்ததுன்னு வச்சுக்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது கற்பகம். அதெல்லாம் சின்ன பசங்க சண்டை மாதிரி, அப்புறம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எப்படியும் சரியா போயிடும். இந்த பாரு பேசிக்கிட்ட ஊட்ட தாண்டி போயிட போறோம், பாத்துக்கிட்டே வா. எந்த பக்கம்? இந்த பக்கமா? அந்த பக்கமா? அந்த அடுத்த லெப்ட்ல போப்பா. நிறுத்து நிறுத்து நிறுத்து, இந்த வீடுதான். நீயும் என்ன மாப்பிள, அவ கல்யாணத்துக்கு வந்ததுல என்ன தப்பு? நான் தப்பா? பொண்ணா பிறந்தா கல்யாணம் ஆற வரைக்கும் பிறந்து விட மதிக்கணும். இங்க வந்துட்ட அப்புறம் கல்யாணம் கணவன் புல்லானாலும் புருஷன் புருஷன் தான் மதிக்கணும், புரிதா? அவ உங்களை மதிச்சுதானே எங்களை எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்திருக்கா? அதான் அடிக்கடி வந்து அவன் மனசை கழிச்சுன்னு இருக்க. அப்புறம் என்ன ராஜேஷ்? நீ சும்மா இரு, அவன் கரெக்டா தான் பேசினுக்கிறான். அபி அபின்னு மூத்த பொண்ண தலைமையில தூக்கி வச்சு ஆடும் போதெல்லாம் ஆர்த்தி கண்ணில் படல. ஆனா அந்த கல்யாண மண்டபத்துல அபி உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆர்த்தி கண்ணில் பட்டாலோ? என்னம்மா நீ இன்னமும் புச்சு புச்சா கதை விட்டுன்னு கிடக்குற? இந்த தம்பி சொல்லுது அபி ஆனந்தி கல்யாணத்துக்கு கற்பகம் வந்து கூப்பிட வந்துச்சுன்னு. இப்ப நீ என்ன சொல்ற? அபி வெறுத்துட்டா அதனாலதான் இப்ப ஆர்த்தியை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்ற? என்ன மாத்தி மாத்தி பேசின்னு கிடக்குற? நிறுத்து, நீ யார் இங்க நாட்டாவ? இது எங்க குடும்ப விஷயம், வாயை பத்தின்னு ஓரமா போய் உட்காரு. என்ன உன் மாமியார் இந்த கலவையெல்லாம் பஞ்சாயத்து பண்ண கூட்டம்? யாரை இட்னு வந்தாலும் யாரையும் நான் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். ஏய் என்னடி பாக்குற, உள்ள போடி. மாப்பிள அவள ஒண்ணும் சொல்லாதீங்க, வாயும் வயிறுமா இருக்கிறவள சந்தோஷமா வச்சுக்கணும். நாங்க வேணா போயிடுறோம்.
வாய் வவுருமாவா? ஏன் மூஞ்சி ஏன்டா பாக்கறே? கேளடாங்க. ஏய் நடி நடி, இது புது கதை? நீ வயித்துல குழந்தை வளருதா? நம்ம மாத்திரை சாப்பிட்டு கழிச்சிட்டானா நடி? இன்னும் கழிக்கலையா நடி? நான் பாட்டு கேட்டு இருக்க மூச்சு இருக்கிற மாப்பிள்ள. ஹலோ, என்ன குரல் கொடுக்குறீங்க? எனக்கு வேலை இல்லை, இவளுக்கு வேலை இல்லை, குழந்தைய பத்தி நின்று அரசு தொட்டி இல்லையா போட முடியும்? அந்த அளவுக்கு நான் இன்னும் மானம் கட்டு போல புரிதா? பெருசா பேச வேண்டாங்க. ஏய் உண்மையா சொல்ற, கழிச்சிட்டா இல்லையா? என்ன நடக்குது? எனக்கு ரொம்ப தேவையில்லை. நம்மளாண்டெல்லாம் குழந்தைய கலைகிறேன்னு சொல்லிட்டு ரகசியமா பெத்துக்கலாம்னு பிளான் போட்டு. பாத்தி அழுந்து பேசுங்க. நம்ம குழந்தைய நான் எதுக்கு ரகசியமா பெத்துக்கணும்? அப்புறம் நீங்க சொல்லி நான் டாக்டர் கிட்ட போனதும் உண்மைதான், அவங்க மருந்து கொடுத்து நான் அதை சாப்பிட்டதும் உண்மைதான். ஆனா கடவுள் புண்ணியத்துல கர்ப்பம் கலையில. நான் கதை கொடுக்குறியா? நான் நம்பணும்ல. சரி, அப்ப கரு கலையில இப்ப கழிச்சிருவோம், வா டாக்டர் அண்ணா போலாம். நான் வரல, நான் இந்த குழந்தைய பெத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். பாத்தியாடா, பாத்தியா எப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறா பாருடா. டேய், இதெல்லாம் இவளா பேசுறடா? கல்யாணத்துக்கு போனால அங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து கூடி பேசி பேச வச்சிருப்பாங்கடா. இதுங்களும் எதுவும் தெரியாமலாம் இங்க வரல, எல்லாம் தெரிஞ்சிட்டு தான் இங்க வந்திருக்குதுங்க. அக்கா, பிரச்சனையை பெருசு பண்ணாத. ஆர்த்தி குழந்தை பெத்துக்கிட்டா என்ன தப்பு? என்ன சுந்தரி, நீ என் பேச்ச கேக்காம இவ பாட்டு இஷ்டத்துக்கு ஆனு இருக்கா? நான் பார்த்து சும்மா இருக்கிறதா? எனக்கு நீங்க ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும்டி. நிறுத்துங்க. முதல்ல இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இவ நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாரும் இவ கொண்டு வந்தது வச்சுதானே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. இப்ப ஆள் ஆளுக்கு என் பொண்ணு பொணம் திங்கிற கழுகு மாதிரி கோத்துறீங்க. நீங்க எல்லாம் மனுஷங்களா? பாருங்க, ஓவரா பேசுறீங்க. கோவப்படாதீங்க. உனக்கும் புருஷனுக்கு என்னடி பிரச்சனை? எதுக்காக இவர் குழந்தை வேண்டான்னு ஒத்த கால நிக்கிறாரு? அம்மா ப்ளீஸ், எதுவும் கேட்காத நீ கிளம்புமா. பொண்ணை இந்த சூழ்நிலையில விட்டுட்டு எப்படி போக முடியும்? நான் சமாளிச்சுக்கிறேன், நீ கிளம்ப ப்ளீஸ் போ. நடி பெருசா சமாளிப்பேன், உங்க அம்மா நம்ம பெருசா வீர வாசனெல்லாம் பேசுறா, நீ இன்னுமா அவளை போன்ற. என்ன பார்த்தா என்ன கேனாய் மாதிரி தெரிஞ்சா உனக்கு? என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, அம்மா மரியாதை இல்லாம பேசாதீங்க. ஐயா பேசுனா என்னடி பண்ணுவேன்? முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. அம்மா ப்ளீஸ், நீங்க எதுவும் கேட்காத, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்காது, அதுக்கு பதில் அவமானம் தான் கிடைக்கும். அப்ப நீயே சொல்லு, என்ன பிரச்சனை? நீ அவசியமா தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, என் கூட வேணா சொல்றேன். ஏ நில்லு, இங்க பேசிட்டு இருக்கோம்ல, சொல்ல வேண்டியதை இங்கேயே சொல்லு. ஏன் உங்க அம்மா தனியா கூட்டிட்டு போற? இங்க வச்சு பேசினா பிரச்சனை வரும் தான் கூட்டிட்டு போறேன், பேசிட்டு வரேன். பேசிட்டு வரக்கூடாது, அப்படியே கிளம்பு, புரியுதா? என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றீங்க? தபார் வயிற்றுல இருக்கிற சுவாமிய இறக்கி வச்சுட்டு வரதா இருந்தா வா, இல்லனா வராத, கிளம்பு. வர மாட்டாங்க. சிலுமே இவ இந்த வீட்டுக்கு வர மாட்டான். வா ஆர்த்தி. அம்மா அம்மா மல்லி வா. சமதிமா அம்மா. டேய் அது எல்லாம் நீ குப்பையில போற. என்ன நில்லு மாமா, விடு ஆர்த்தி, நில்லு வா. டேய் ஏன்டா இப்படி பண்ற? மா எனக்கு இவ்வளவு நடந்திருக்கு, இத பத்தி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? யார்கிட்ட என்னன்னு சொல்றது? அப்பெல்லாம் ஆபி சொல்றதுதான் உங்களுக்கு வேத வாக்கு. அவ இல்லைன்னு சொன்னா நீங்களும் கைய விரிச்சிருப்பீங்க. உங்ககிட்ட வந்து அவமானப்படுறத விட
அந்த மனுஷன் சொல்றதை கேட்டுக்கிட்டு பேசாம இருந்துடலான்னு தோணுச்சு. நான் கூட குழந்தை வேண்டான்னு நினைச்சு அத கலைக்க டாக்டர் கிட்ட போய் மாத்திரை எல்லாம் கூட வாங்கி சாப்பிட்டேன். ஆர்த்தி அம்மா, அவர் வேண்டான்னு சொல்றப்போ நான் மட்டும் என்னமா பண்ண முடியும்? ஆனா அந்த டாக்டர் என்ன மாத்திரை கொடுத்தாங்களோ தெரியல, குழந்தைய வயித்திலேயே தங்கிடுச்சு. என்ன கண்ணு, கல்யாணம் இத்தனை வருஷம் கழிச்சு உண்டாயிருக்கிறிய, நீ இப்படி எல்லாம் பேசலாமா? இல்ல, இப்போ அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கும் பொறுக்கிறதுக்கு முன்னாடியே என் குழந்தை வேண்டாததான் ஆயிடுச்சு. ஆர்த்தி, உன் புருஷனுக்கு நீ தான் டிராவல்ஸ் வச்சு கொடுத்தேன், அவன் அதை வச்சு ஒழுங்கா முன்னேற தெரியாம அதை அழிச்சிட்டு உன்னையே குத்தம் சொல்றான். இதுக்கப்புறமும் நீ அந்த வீட்டுக்கு போகணுமா? எனக்கு வேற எங்கம்மா போக இடம் இருக்கு? நான் மறுபடியும் போனா என்ன? பெருசா ரோஷப்பட்டுக்கிட்டு உங்க அம்மா கூட போனேன், இப்ப எங்கடி வந்தன்னு கொஞ்ச நேரம் கோவமா பேசுவாரு. நான் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? கொஞ்ச நாளா நான் அப்படித்தானே இருக்கேன், அருமை தெரியும். ஆமா கண்ணு, அந்த தம்பிக்கும் அருமை தெரியுதோ இல்லையோ? வயிற்று புள்ளக்காரி, எப்போ நீ சங்கடப்பட்டுக்கினே இருக்கக்கூடாது கண்ணு. எப்போ உனக்கு வயிற்று வலிக்கும், எப்போ உனக்கு தலைவலிக்கும் ஒன்று கூட தெரியாது. அனுசரணையாக அந்த வீட்டில் உங்ககிட்ட நாலு வார்த்தை பேசுறத கூட ஆள் கிடையாது. நான் சொல்றத கேளு கண்ணு, உன் அம்மா கூடவே வந்துருக்கண்ணு. யோசிக்காதே ஆர்த்தி, தலை பிரசவத்துக்கு எப்படியும் அம்மா வீட்டுக்கு தானே வரணும், அப்படியே நினைச்சுக்க, என் கூட வந்துருமா. உங்கெல்லாம் பணத்தாசை பிடிச்சு அலையிறாங்கம்மா. பணம் என்கிட்ட வந்தா அவங்களும் என்கிட்டயே வந்துருவாங்க, நானும் பணம் சம்பாதிப்பேன், இப்படியே இருந்துட மாட்டேன். இதான் இதுதான் இந்த வைராகியம் தான் உனக்கு ஓணும் கண்ணு. வா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போலாம். வா கண்ணு. என் குடும்பத்தை அழிச்சிட்டு தாயும் மகளும் அக்கா பெரியம்மான்னு உறவு கொண்டாடுறீங்களா? அதா நாங்க ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சு கிடக்குறோமே, இன்னும் எதுக்காக வந்து ஒட்டுறீங்க? இன்னும் உங்களுக்கு எங்க மேல இருக்க கோவம் குறையிலையாக்கா? சாகர வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச துரோகத்தை மறக்க மாட்டேன். கோயில்னு பாக்குறேன், இல்ல உங்க மான மரியாதை எல்லாம் காத்துல பறக்கும், போயிடுங்க. எங்க மேல எந்த தப்பும் இல்ல பெரியமா, புரிஞ்சுக்கோங்க. பொது இடத்துல அப்படி எல்லாம் கூப்பிட்டு எங்களை அசிங்கப்படுத்தாதே. வா ஆர்த்தி.
நீ 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 நீ